வது விரைவு செய்திகள். ஆந்திர பிரதேச மாநிலத்தில் மாண்டஸ் புயலால் பாதிக்கப்பட்ட புகையிலை விவசாயிகளுக்கு 28 கோடியே 11 லட்சம் ரூபாய் அளவுக்கு வட்டியில்லா கடன் வழங்க மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் ஒப்புதல் அளித்துள்ளார். இதன்படி புகையிலை உற்பத்தியாளர்களுக்கு தலா 10,000 ரூபாய் அளவுக்கு வட்டியில்லா சிறப்பு கடன் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது. மாண்டஸ் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள இந்த நடவடிக்கை உதவும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. G20 அமைப்பில் கட்டமைப்பு குழுவின் முதல் கூட்டம் வரும் 9ஆம் தேதி தொடங்குகிறது. G20 அமைப்புக்கு ஓராண்டு காலத்திற்கு இந்தியா தலைமை பொறுப்பை வகிக்கும் நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி கட்டமைப்பு பணிக்குழுவின் முதலாவது கூட்டம் கொல்கத்தாவில் வரும் 9ஆம் தேதி தொடங்குகிறது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தில் நிதி உள்ளடக்கத்திற்கான சர்வதேச ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்கப்படுகிறது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் கே என் நேரு தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் அரசாணைகள் வெளியிடப்பட்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளின் முன்னேற்றம், அரசாணை வெளியிடுவதற்கு தேவையான நிதி ஆதாரங்களை பெறுவதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கை குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. மேலும் கடந்த 20 மாதங்களில் மேற்கொள்ளப்பட்ட திட்டப்பணிகளின் தற்போதைய நிலை குறித்தும், நிர்ணயிக்கப்பட்ட கால அளவிற்குள் அனைத்து திட்டப்பணிகளையும் நிறைவு செய்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. பொங்கல் பரிசு வழங்குவதற்கான டோக்கன்கள் விநியோகம் மற்றும் முன்னேற்பாடு பணிகள் குறித்து திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கத்தின் நியாய விலை கடைகளில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன், உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஆகியோர் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பெரிய கருப்பன், பொங்கல் பரிசு வழங்குவதற்கான அனைத்து பொருட்களும் தரமானதாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும் என்றும், அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு வழங்குவதற்கான பணியாளர்கள் பணிபுரிய வேண்டும் என்றும் தெரிவித்தார். குடும்ப அட்டைதாரர் அனைவருக்கும் பொங்கல் பரிசு தங்கு தடையின்றி வழங்கப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். பின்பு பேசிய அமைச்சர் சக்கரபாணி, இந்த ஆண்டு சிறுதானிய ஆண்டு என்பதால் அதிக அளவில் சிறுதானியங்களை நியாய விலை கடைகளில் விநியோகம் செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சக்கரபாணி கூறினார். தர்மபுரி மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் செயல்படும் நியாய விலை கடைகளில் அரிசிக்கு பதிலாக ராகி வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார். சென்னையில் ராணுவ ஆக்கிரமிப்பு தொடர்பான வழக்கில் தமிழக அரசு மற்றும் ராணுவ அதிகாரிகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை நந்தம்பாக்கம் கிராமத்தில் பல ஆண்டுகளாக பொதுமக்களால் பயன்படுத்தப்பட்டு வந்த பொது சாலையை 2009ஆம் ஆண்டு முதல் ராணுவம் ஆக்கிரமித்துள்ளதாக கூறி பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் வருவாய்த்துறை ஆவணங்களில் பொது சாலை என வகைப்படுத்தப்பட்டுள்ள இடத்தை ராணுவம் ஆக்கிரமித்துள்ளதாகவும், இதனால் கிராம மக்கள் 5 கிலோமீட்டர் தூரம் வரை சுற்றிச் செல்ல வேண்டியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. பொதுமக்கள் நலன் கருதி அதை மீட்க கோரி அளித்த விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படவில்லை என மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சாலையை மீட்டுத்தர அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரப்பட்டுள்ளது. மனுவை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி ராஜா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வு மனுவுக்கு 2 வாரங்களில் பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கும் ராணுவ அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டது. திண்டுக்கல்லில் விற்பனைக்கு வந்த 8 அடி உயரமுள்ள 100 கிலோ எடை கொண்ட 550 காய்களை கொண்ட அதிசய வாழைத்தாரை பொதுமக்கள் வியந்து பார்த்து சென்றனர். திண்டுக்கல் VMR பட்டியில் பாண்டி என்பவர் பழ கமிஷன் மண்டி வைத்து நடத்தி வருகிறார். இந்நிலையில் திண்டுக்கல் பெரிய கடை வீதியில் நடைபெற்ற வாழை ஏலத்துக்கு அவர் சென்றபோது சின்ன தாராபுரத்தில் இருந்து சுமார் 8 அடி உயரம் உள்ள வாழைத்தார் விற்பனைக்கு வந்துள்ளது. 8 அடி உயரமும் 100 கிலோ எடையும் 550 காய்கள் கொண்ட வாழைத்தாரை கண்டு வியந்த பாண்டி அந்த வாழைத்தாரை 1,600 ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்து தனது கடைக்கு விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளார். இதனை சாலையில் செல்லும் பொதுமக்கள் ஆச்சரியத்துடனும் வியப்புடனும் கண்டுகளித்து சென்றனா்.